श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराय नमः. இப்போ அடுத்த அதிகரணம் ஆரம்பிக்கிற இதுல போன அதிகரணம் ரெண்டு அதிகரணங்கள்னால சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னாக்கா பாப கர்மா. அந்த பாப கர்மா புண்ணியமோ பாபமோ ரெண்டுமே பாப கர்மா தான். அவைகள் உபாசனம் ஆரம்பிச்சுட்டான்னாக்கா இவனுக்கு அதெல்லாம் ஒட்டாது, அபுத்திபூர்வகமான கர்மா ஒட்டாது, சஞ்சித கர்மா அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அதிகரணத்தினாலும் சொன்னேன். முதல்ல பொதுவா கர்மா ஒட்டாது, சஞ்சித கர்மா மின்னாடி கர்மா போயிடும்னு சொன்னேன். அடுத்த அதிகரணத்துல புண்ணிய கர்மா அது கூட ஒட்டாது, அதுவும் அழிஞ்சிடும் அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டார். இப்ப என்னன்னா இவ பிராரப்த கர்மா போகுமா போகாதா அப்படின்னு கேள்வி வருது. பிராரப்த கர்மா ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னு கேட்டுட்டு பிராரப்த கர்மா போயிடும் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். பிராரப்த கர்மா போகாது, அது அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிறது சித்தாந்தம். இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமே. அதை இப்ப இங்க சாதிக்க போறாரு. இதுல கர்மா ரெண்டு விதமா இருக்கு. முன்னாடி பண்ணினது சஞ்சித கர்மா ஒண்ணும் பிராரப்த கர்மா ஒண்ணு. இதுல சஞ்சித கர்மான்றது பலன் கொடுக்க ஆரம்பிக்காத கர்மா, பிராரப்த கர்மா அல்லது பிராரப்தம் ஆரப்த கர்மா ஆரப்தம் இப்படி எல்லாம் சொல்றது இருக்கே. இது வந்து நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த கர்மா பத்தி சொல்றது. அது அந்த கர்மா நம்ம அனுபவிக்கிற கர்மா அது சொல்றது. அந்த கர்மாவானது ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னு கேள்வி வருது. அது பொதுபட்சம் என்ன ஆக்ஷேபிக்கிறான், அது கூட ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது, அது அதுவும் போயிடும், பிராரப்த கர்மா நஷ்டமா போயிடும், அதுவும் நாசத்தை அடைஞ்சிடும். ஏன்னா வித்யா மகாத்தியம், அதனால அவ்வளவோ சஞ்சித கர்மா போகச்ச இந்த பிராரப்த கர்மாவானது அதுவும் போறதுல என்ன குறை, அதனால என்ன உங்களுக்கு விரோதம், அதனால அது போயிடும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதுல அவன் சில ஸ்ருதிகளை காமிக்கிறான். அவன் அங்க வாக்கியம் வந்து வாக்கியங்கள் இருக்கு, பாபங்கள்லாம் ஒட்டாது, பாபங்கள்லாம் நாசம் அடைஞ்சிடும் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. எங்கேயாவது சஞ்சித கர்மா தான் ஒட்டாது, அதுதான் நாசமாயிடும், பிராரப்த கர்மா அப்படியே இருக்கும், அது அனுபவிக்க நாசியம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லிருக்குதா? எங்கேயுமே சொல்லலையே. நாபுக்தம் கிரியதே கர்ம கல்பகோடி சதையில் எப்படின்லாம் சொல்றதெல்லாம் கூட அது வந்து என்ன அனுபவிக்கப்படாத கர்மா, அவ்வளவுதான் அங்க சொல்றக்கு. அங்க பிராரப்த கர்மா சஞ்சித கர்மான்னு அங்க சொல்லவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சஞ்சித கர்மா தான் நாசத்தை அடையும், பிராரப்த கர்மா நாசத்தை அடையாது அப்படின்னுட்டு எங்கேயாவது இருக்கா? வேத வாக்கியங்கள்ல எங்கேயுமே அது மாதிரி சொல்லவே இல்லை. அதனால சொல்லாத விஷயத்த போய் சொன்னதா நினைச்சுண்டு இந்த மாதிரி சஞ்சித கர்மா அப்படிதான் போகும், பிராரப்த கர்மா போகாதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒண்ணு கேட்கிறான். இன்னொரு விஷயம் அவன் சொல்றான், சர்வே பாப்மானா அதோ நிவர்த்தந்தே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அனைத்து பாபங்களும், ஒரு பாபம் ரெண்டு பாபம் இல்லை, அனைத்து பாபங்களும் போயிடும். இந்த பிரம்மத்திற்கான முக்தன் மோக்ஷு அவன் வித்தியை ஆரம்பிச்சான்னாக்க அவங்கிட்டேருந்து எல்லாமே போயிடும், எல்லாம் விலகிடும் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. எவனோட வாக்கியம்
சர்வே பாபமானோ அதோ நிவர்த்தந்தே அப்படின்னு சொல்றது. அனைத்து பாபங்களும் போயிடும் சொல்றது. அனைத்து பாபங்களும் போயிடும் சொல்லச்ச அதுல போய் ஏன் சங்கோச்சம் பண்றீங்க? சப்தார்த்தத்துல ஏதாவது விரோதம் வந்தாதான் சங்கோச்சம் பண்ணணும். விரோதம் வரலன்னு வச்சுக்கோங்க, சங்கோச்சமே பண்ணக்கூடாது. அதாவது பாருங்க, கங்கையில மீன் இருக்குன்னு சொன்னான், அப்ப கங்கா சத்தத்துக்கு பிரவாகம்னு அர்த்தம். கங்கை பிரவாகத்துல மீன் இருக்கு அப்படின்றதுனால அங்க வந்து கங்கா சத்தத்துக்கு பிரவாகம்னு அர்த்தம் வந்துருச்சு. அங்க எதுவும் விரோதம் இல்லை, ஏன்னா மீன் வந்து கங்கா பிரவாகத்துல ஜலத்துல தான் இருக்கும், அதனால கங்கா சத்தத்துக்கு பிரவாகம் உண்மை சரியான அர்த்தம். ஆனா கங்காயாம் கோஷகா, கங்கையில எடுத்து அது இருக்குன்னு. அப்ப கங்கா பிரவாகம்ன்றது பயங்கரமா இருக்கும், இவ்வளவு வேகம். அதுல கங்கையில வந்து பிரவாகம் இருக்குது, அதுல போய் இடச்சேரி இருக்குன்னாக்கா அது இடச்சேரி அந்த பிரவாகத்தை மாட்டின்றதுன்னா அக்ஷன் போயிடும். அதனால கங்காயம் கோஷகான்னாக்கா அது அர்த்த விரோதம் வந்தது, தாற்பய விரோதம் வந்துடவே அங்க தட்சணையாகும் கங்கா தீரே அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். அதனால விரோதம் வந்தாக்கா அந்த மாதிரி அர்த்தம் சொல்லுவோம். நாம விரோதம் வராத இடத்துல எதுக்கு சங்கோஜம் பண்ணணும்? இப்ப இங்க என்ன இருக்கு? சர்வே பாப்பான அதோ நிவர்த்தந்தே அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால எல்லா பாப்பங்களும் இவங்ககிட்ட இருந்து போயிடுறது, இவங்ககிட்ட இருந்து போயிடுறது அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அனைத்து பாப்பங்களும்னாக்க புண்ணிய கர்மா பாப்ப கர்மா எல்லாம் நீ சொன்னியோ இல்லையோ அந்த மாதிரி பிராரத்த கர்மாவும் போறதுன்னு வச்சுக்கலாம். அதனால ஒன்றும் விரோதம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம் ஆட்சேபிக்கிறோம். அதற்கு பதிலாக நம்ம ஒன்று கேட்கணும், அப்படி இல்லை பிராரத்த கர்மா போகிறது நீ கணக்க ஒத்துட்டேன்னாக்கா நாம இருக்கோம். இப்போ வந்து பிராரத்த கர்மா நம்மளாம் சரணாகதி பண்ணிட்டு போச்சோம், சரணாகதி பண்ணிட்டாக்கா இப்போ சஞ்சீவ கர்மா பிராரத கர்மா எல்லாம் போயிடுதுன்னு ஒத்துட்டு இருக்கோம், எல்லாம் போயிடுதுன்னு ஒத்துட்டு இருக்கோம் அதுதான் சித்தாந்தம். சரணா பிரபத்தி பண்ணிடுவாங்கனாக்கா பிராரத்த கர்மா சஞ்சீவ கர்மா அனைத்துமே போயிடுறது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பிராரத்த கர்மா போயிடுதுன்னு சொல்லுங்க. நாம இப்ப எப்படி சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம்? எனக்கு நேத்தி ஸ்ரீரங்கம் போயிட்டு வேறவழி சுவாமியோடு வந்துட்டேன் காந்திவரத்துக்கு, என்னை கொண்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சுவாமியை கஷ்டப்பட்டு நேஷன் போய் வந்து விட்டுட்டு அவர் கஷ்டப்பட்டு ஊருக்கு போய் சேர்ந்தார். இப்போ நேத்தி ராத்திரிலேருந்து எனக்கு சத பிடிப்பு, இடுப்பு பிடிச்சுன்றது திருப்பதி போக வேண்டியவன் போக முடியல, ஆற்ற விட்டு நடக்கவே முடியல, என்னால உட்கார முடியல, நடக்க முடியல, பத்துக்க முடியல, இது வந்து இந்த பாடம் சொல்ற சமயத்துல வழி தெரியாதுன்னு உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த உடம்பு ஏன் வழி தெரியுது எனக்கு? ஏதோ பிராரத்த கர்மா பழத்தை கொடுக்கவே தான் தெரியுது, அதனால இந்த பிராரத்த கர்மா தெரியறதே இருக்குன்னுட்டு அதுக்கு நீ என்ன பதில் சொல்லிட்டேன்? போர்பட்சியை பார்த்து நாம கேட்கிறோம், சுகதுக்கங்கள்லாம் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த தேகாவசானம் இருக்க இந்த உடம்பு இந்த ஜென்மா முடிகிற பர்யந்தம் நாமும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் சுகதுக்காதிகளை, நித்தியபடி அனுபவிக்கிறோம். காத்தால எழுந்து ராத்திரி பத்துகிற பர்யந்தம் நாம் சுகத்தை அனுபவிக்கிறத காட்டிலும் ஏதாவது ஒரு விஷயத்துல துக்கத்தை அனுபவிக்கிறதே அதிகம். யாரோடையாவது வாக்குவாதம் வருது, யாரோடையாவது சண்டையை வந்துடுறது, கொடுக்கல் வாங்கல சண்டை வருது, ஆகாரத்துல இது வருது கஷ்டம் வருது, தூக்கத்துல கஷ்டம் வருது, எத்தனை விஷயங்கள் ஏதாவது ஒரு துக்கம் வந்துட்டே இருக்கு, ஏதோ சுகமும் வந்துட்டு இருக்குது. இப்ப அந்த அந்த சுகமும் அல்லது அந்த துக்கமும் பிரார்த்த கர்மாவுடைய பலன் தானே? அப்படி இருக்கச்சே நீ எல்லா பாவமும் போயிருக்குன்னா உடனே மோட்சத்துக்கு தான் போகணும், ஆனா மோட்சத்துக்கு போலையே நாம இந்த தேகம் வர வரையும் காத்துட்டு இருக்குமே, தேகம் முடியற வரையும் இருப்போம், அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு நாம கேட்கணும். அதுக்கு அவன் என்ன சொல்ற, ஒரு சக்கரம் இருக்கு, ஒரு சக்கரம் இப்ப ஃபேனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து சக்கர பிரமணம் அதுன்னு சொல்றா. பொதுவா ஒரு ஃபேன் இருக்கு, ஃபேனை போட்டுட்டோம், முதல்ல மெதுவாக ஆரம்பிச்சிடுறது, அப்புறம் அதனுடைய வேகம் வரைச்ச அந்த வேகத்தோடையே சுத்தின்றது, அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஃபேனை ஆஃப் பண்ணோம்னா அது என்ன பண்ணணும்?
உடனே நிக்க வேண்டியது ஆஃப் தான் பண்ணியாச்சு. ஏன் ஆஃப் பண்ண உடனே நிக்க உடனே நிக்கல, நிக்காமலே அந்த வேகத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கடைசியில தானே நிக்கிறது, அது மெதுவா சுத்தி நிக்கிறது. அப்படி மெதுவா சுத்தி நின்றதுன்னாக்க இப்ப அதுக்கு நீ என்ன காரணம் சொல்லுவேன் அப்படி பார்த்து அவன் கேட்கலாம். அந்த நம்ம ஃபேன் போட்டவன் அந்த வேக வேகமா சுத்தின்னு இருந்தோம் இல்லையோ, அதனுடைய பிரதிபலிப்பு அதனுடைய இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதுதான் சுத்த உண்மையிலேயே ஃபேன் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆனாலும் கூட சுத்தறதா இல்லையா கொஞ்ச நாள். அந்த மாதிரிதான் சக்கர பிரமணம், சக்கர பிரமணம்ன்றது அதுதான். சக்கரத்தை சுத்தி விட்டுறோம், சுத்திண்டே இருக்கிறோம், நம்ம கையை எடுத்துடுறோம். கையை எடுத்துட்டோம்னாக்கா அது கொஞ்ச நேரம் சுத்திட்டு அப்புறம் கூட கொஞ்ச நேரம் சுத்திட்டு நிற்கும். அது அந்த மாதிரி இந்த கர்மாவனுடைய வாசனம் அது பெருங்காய டப்பா மாதிரி. பெருங்காய டப்பால பெருங்காயெல்லாம் ஆயிட்டா கூட சரி, அந்த டப்பா அந்த வாசனை போயிடுமான்னா அது அப்படியே தானே இருக்கும். அந்த மாதிரி இது அந்த வாசனா வசா சம்ஸ்கார வசாத்து அந்த கர்மாவனுடைய பலன் நம்ம அனுபவிக்கிறோம். உண்மையிலேயே அதெல்லாம் அழிஞ்சுடுறதுன்னு புறப்பட்டு சொல்றோம். ஆத மொத்தத்துல இவன் சொன்னது என்ன அப்படின்னாக்கா சஞ்சித கர்மாவும் போறது, அதனால பிராரப்த கர்மா நிச்சயம் அதுவும் போயிடுறது. அதுக்கு மூல காரணம் சர்வே பாப்மானா அதோ நிவர்த்தந்தே, அனைத்து பாபங்களும் இவனிடமிருந்து நிவர்த்தி ஆயிடுறது. அதே மாதிரி இந்த கர்மா தான் போகும், அந்த கர்மா அப்படியே நிற்கும் அப்படின்னு எந்த வேத வாக்கியமும் சொல்லவே இல்லை. அதனால பிராரப்த கர்மாலாம் போயிடும் அப்படின்றது தான் சரி. அப்படியானாக்க நம்ம பிராரப்தமா போயிட்டா நமக்கு துக்கமே தெரியக்கூடாது, சுகமே தெரியக்கூடாதுச்சு. ஆனா தெரியறது என்னன்னா அது சக்கரத்தை சுத்தி விட்டுட்டு கையெடுத்துட்டா கூட அது எப்படி கொஞ்ச நேரம் சுத்திட்டு நிற்குமோ அந்த மாதிரி இந்த வாசனை அவசரத்து. அதனால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். இப்ப சித்தாந்தம் அது கிடையாது, மூணு தோஷம் சொல்ற நீ கணக்கா. அதை நீ சொன்னேனாக்கா பிராரந்த கர்மாவும் நஷ்டமா போயிடுறது அப்படின்னு சொன்னாக்க மூணு தோஷம் அதுல வருது பிரதானமாக. முதல்வது என்னன்னாக்கா பிரத்யக்ஷபாதம், பிரத்யக்ஷமா நாம் அனுபவிக்கிற சுகதுக்கம் அதுதான் நீ சொல்ற பிராரப்த கர்மா போயிடும்ன்றது தள்ளிடும். பிராரப்த கர்மா இருக்குன்றதுக்கு பிரத்யக்ஷமே பிரத்யக்ஷ பிரமாணமே முதல்ந்து. ரெண்டாவது அனுமானம், மூணாவது சாஸ்திரம். மூணு பாதம் இருக்கு, அந்த மூணு பாதத்தை வச்சுட்டு நீ வந்து தெரிஞ்சுக்கோ பிராரப்த கர்மான்றது போகவே போகாது. அது அனுபவீக நாசியம், அனுபவத்தினாலேயே அது நாசத்தை அடையும். பிராரப்த கர்மா எந்த காலத்தையும் போகாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கும். பிரத்யக்ஷ பாதம் என்ன, பிரத்யக்ஷ பாதம் நேரம் அனுபவிக்கிறேன், நித்தியபடி நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன சின்ன சண்டை வந்துடுறது ஆத்துல, அது ஆண்டியாளா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு வருது. உண்மையிலேயே பிரார்த்தம் போயிடுச்சுனாக்க அவன் வந்து மோட்சத்தான சந்தோஷமா அனுபவிக்கணும், துக்கமே இல்லாம எதை பார்த்தாலும் ஆனந்தம் 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 தானே போனோம். ஆனா அந்த ஆனந்தம் இல்லையே நமக்கு, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்க எப்பொழுதும் ஏதோ துக்கம். சுகம் கூட சுவாமி தத்துவம் தாகலாபத்தான் சாகிச்ச நம்ம அனுபவிக்கிற இந்த சம்சார சுகம்ன்றது கூட விஷங்கலந்த தேனை வாரி அனுபவிக்கிற மாதிரி அப்படிங்கிற, விஷங்கலந்த தேனோ விஷங்கலந்த அன்னமோ சாதமோ எப்படி நமக்கு கெடுதலோ அந்த மாதிரிதான் இந்த சுகம்லாம். இதெல்லாம் பெரிய சுகமே கிடையாது, அல்பமான விஷய சுகம். அதனால இதை தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதை பிரத்யக்ஷமா அனுபவிச்சுட்டு இருக்கோமே. அது பிராரப்த கர்மா போயிடுச்சுன்னு எப்படி அனுபவிக்க முடியும், அது அனுபவிக்கவே முடியாது. இது பிரத்யக்ஷத்தினால பாதிதமா இருக்கிறது. இல்லைன்னாக்க அனுமானம் தவறது இங்க காரியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காரணம் நிச்சயம் இருந்தே ஆகணும், காரணம் இல்லைன்னா காரியம் இருக்கக்கூடாது. இது அனுமானத்தினுடைய இதுவே, எப்ப காரியம் பவதி தத்த காரணம் அவசியம் பகையதேவன், எங்க காரியம் இருக்கோ அங்க அவசியம் காரணம் இருக்கும்.
எங்க காரணம் இருக்கோ அங்க காரியம் நிச்சயம் வந்து ஆகணும். லோகத்துல அப்படிதான், காரணம் இல்லாம காரியம் இருக்காது. இதுதான் வியாப்தியே, இதுதான் அனுமான சுரூபமே. இப்போ காரியம் இருக்கிறது காரணத்திலிருந்தே ஆகணுமே. இப்ப வந்து நமக்கு அனுகூல பிரவிற்த்தி இருக்கு, பிரதிகூல நிவர்த்தி இருக்கு. லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், பிறந்த குழந்தையிலேருந்து போக போறோம் பரியந்தம் தனக்கு அனுகூலத்திலேயே பிரவர்த்திக்கிறான், பிரதிகூலத்துல பிரவர்த்திக்கிறது இல்லை, அதுல நிவர்த்தி அடைஞ்சிடுறான். இதுதான் லோகத்துல இருக்கிற ஸ்திதி. அப்படி இருக்கச்ச இந்த பிரதிகூல அனுகூல பிரவர்த்தி நிவர்த்தின்னா இருக்குது, இதெல்லாம் காரியம் இல்லாம இருக்காது. ஆனா நீங்கெல்லாம் வந்து காரியமே காரணமே இல்லை, காரணம் இல்லாம காரியம் இருக்குன்றது கைத்திகாரத்தன இல்லையா. இன்னொரு விஷயம் இருக்கு, கீதா பாஷ்யம் ஆரம்பத்திலேயே இரண்டாம் அத்தியாயத்துல சுவாமி தேசியம் சாதிக்கிறார், பாஷ்யக்காரன் சாதிக்கிறது தான். இப்போ நாம வந்து இதெல்லாம் அத்வைத கண்டனம், இதெல்லாம் அதுதான் இங்கேயும். இப்போ என்ன பண்றான், வெயில் காலம். இப்போ நேற்று வீரவல்லி சுவாமியோட நான் கார்ல வந்துட்டு இருந்தேன், அங்கங்க பார்க்கறது நான் அந்த ரோட்ல காணல் நீர் தெரியுது, காணல் நீர் மிருகதிருஷ்ணா மரீச்சிக்கா ஜலம் அப்படின்றா. நம்ம கார்ல வந்துட்டு அது தூரத்துல ஜலம் தெரியுது, கிட்ட வந்தோம்னாக்க ஜலம் இல்லை. அதுல ஒருத்த என்ன பண்றான், காணல் நீரை பார்க்கறான். உடனே இப்போ தீர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே போறோம், அங்கே தீர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு வரலாம். இப்போ அதுல முதல்ல பிரவர்த்திச்சான், தீர்த்தம் ஒன்றுன்னு பிரவர்த்திச்சான். இது காணல் நீர், இங்க தீர்த்தம் இல்லைன்னு நிவர்த்தி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அதே இடத்துல காணல் நீர் தெரியறது, தெரிஞ்சதுன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், சார் இப்பதான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்தோம், இது காணல் நீர், இங்க தீர்த்தம் கிடையாது அப்படின்னு அதுல பிரவர்த்திக்கவே மாட்டான். இதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீ வந்து சக்கர பிரமணம் மாதிரி சக்கரத்தை சுத்தி விட்டாக்கா அது எப்படி நம்ம நிறுத்திட்டா கூட சுத்தின்னு இருக்கோ இல்லையோ, கொஞ்ச நேரம் சுத்துறது, அந்த மாதிரி வாசனா வசாகுதுன்னு சொன்னேன். அப்ப நான் என்ன நினைக்கணும், எனக்கு நான் உபாயத்தை அனுப்பிச்சுட்டேன், எனக்கு பிரார்த்தமும் போயிடுத்து சஞ்சித கர்மாவும் போயிடுத்து, இப்ப எல்லாம் போயிட்டா கூட ஏதோ ஒரு வாசனாவசாக சுத்துறது உண்மையாவே எனக்கு கர்மாவே இல்லை, எனக்கு சுகம்தான் அப்படின்ற சிந்தனை தான் நமக்கு வரணும். இந்த துக்கமும் இல்லை சுகமும் இல்லை, நிரதிசயமான ஆனந்தம் தான் எனக்கு இருக்கு, நான் ஜீவன் முக்தன் அப்படின்ற சிந்தனை தான் அவனுக்கு வரணும். ஆனால் அவனுக்கு அது வரலையே. இப்ப காணல் நீரை பார்த்தா முதல் வாட்டி காணல் நீர் உள்ள பிரவர்த்திச்சுட்டான், அப்புறம் காணல் நீர்னு தெரிஞ்சு கொடுத்தோம் நிவர்த்திச்சுட்டான். இப்போ ரெண்டாவது வாட்டி தெரிவிச்சு அவன் என்ன பண்ணுவான், இது சர்வாத்மா நிவர்த்தி உள்ள பிரவர்த்தியே கிடையாது அவனுக்கு, அந்த மாதிரி தான் இவன் இருக்கணும். இப்போ இதை வந்து இது சக்கர பிரமணம் மாதிரி சுத்துறது உண்மையிலேயே நமக்கு பிரார்த்தகரமா இல்லை, அதனால எனக்கு சுகதுக்கமே வராது அப்படின்னு கஷ்டமே படக்கூடாது. பொய்யான சுகம், பொய்யான துக்கம், பொய்யான கர்மா எல்லாம் பொய், அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் நிரந்தரமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற சிந்தனை வர வேண்டியவனுக்கு, அது வராம இவனுக்கு உண்மையான துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காமன், உண்மையான துக்கத்தை அனுபவிக்கிறதுனால அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் அனுமான பாதிதம், அனுமானத்தினாலேயே பாதிக்கப்பட்டிருக்கு. காரியம் இருக்கு அதனால காரணம் நிச்சயம் இருக்கு, காரியமான சுகதுக்காதிகள் அனுபவிக்கிறதுனால காரணமான பிராரத்த கர்மம் அவசியம் இருக்கு. நீ கணக்கு அதை ஒத்துக்கலைன்னாக்க லோகத்துல பிரவர்த்தியும் இருக்கு நிவர்த்தியும் இருக்குது, கஷ்டத்தையும் அனுபவிக்கிறான் சுகத்தையும் அனுபவிக்கிறான் எல்லாம் இருக்கு. அந்த அனுமானத்துக்கு விரோதம் வந்துடும், முதல்ல பிரத்யட்ச விரோதம் நேரம் அனுபவிக்கிறது, ரெண்டாவது காரியம் இருக்கிறது காரண நிச்சயம் இருக்க அனுமானம், அந்த அனுமானமும் பங்கமா போயிடும். சரி அதுதான் போருமே அப்படின்னாக்க வந்து உபநிடத் வாக்கியம் சொல்றது, சஸ்ய தாவதேவச்சிரம் யாவண்ண விமோக்ஷியே அத்தசம் தஸ்யே அப்படின்னு தஸ்யே, அந்த உபாசகனுக்கு தாவதேவச்சிரம் அவ்வளவுதான் அவனுக்கு தாமதம். எப்ப அப்படின்னா யாவண்ண விமோக்ஷியே, எவ்வளவு நாள் இந்த சரீரத்தை விட்டுனா விடுபட மாட்டேனோ, எவ்வளவு நாள் விடுபட மாட்டேனோ அவ்வளவு நாள் எனக்கு துக்கம் சுகம்தான், மோட்சத்துக்கு விளம்பம்.
விட்டுட்டேன்னாக்கா, தேகத்தை விட்டுட்டாக்கா அது சந்தோஷியே, நான் மோட்சம் தெரிஞ்சிடுவேன். அப்போ சரீர சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் நமக்கு சுகதக்கம் இருக்கு. அது சுகதக்கம் இருக்குன்னாக்கா அது பிரார்த்தகரமா இருக்குன்னு அர்த்தம். சஞ்சீத கர்மா எனக்கு பழத்தை கொடுக்க ஆரம்பிக்கல, அதனால சஞ்சீத கர்மா இங்க அதை பத்தி பேச்சே வரல, அது கழிஞ்சிடுறது. அதை பூர்வபக்ஷியும் ஒத்துக்கலாம், சித்தாந்தியும் ஒத்துக்கணும். பிராரத்த கர்மா கழியுமா கிடையாதான் தான் இங்க சார். பூர்வபக்ஷியோ பிராரத்த கர்மா கழிஞ்சிடும் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாரு இப்போ ஸ்ருதி விரோதம். ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்றது நமக்கு அவ்வளவு நாள் தான் நமக்கு விளம்பம், நமக்கு வந்து சிரம்னாக்க அவ்வளவுதான் தாமதம். எவ்வளவு நாள் இந்த தேகத்தை விடுற பரியந்தம், தேகத்தை விட்டுட்டோம்னாக்கா அது சம்பஸ்தியே, நான் பிரம்மத்தை அடைஞ்சிடுவேன், மோட்சத்தை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு வாக்கியம் சொல்றது. சாந்தாக்கிய ஸ்பஷ்டமா சொல்றது. அப்படி சொல்றதுனால அது மட்டும் இல்ல, இன்னொரு வாக்கியம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், சகல் தேவம் வர்த்த என்ன யாவதாயுஷம் பிரம்மலோகம் விதம் பத்தியதே எனது குணராவர்த்ததே எனது குணராவர்த்ததேன்னு இருக்காங்க. ஏவம் வர்த்தேன்னு இப்படியே ஆயுசு பர்யந்தம் கர்மாவான் விட்டுச்சுட்டே இருப்பான். கர்மாவை வந்து அனுபவிச்சுருக்கான், அந்த கர்மா போகணுமா, அதுக்கு உபாசனத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டான். உபாசனத்துக்கு பண்றது எப்படி, ஆப்ரயாணம் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆப்ரயாண தத்ராபி திருஷ்டம் பார்த்துட்டோம். அவ்வளவு நாள் இவன் என்ன பண்ணுவான்னாக்கா அந்த தான் கிளம்புற பர்யந்தம் ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு சூக்ம தேகத்தை எடுத்துட்டு மோட்சத்தை அடையிற பர்யந்தம் இவன் இந்த உபாசனத்தை பண்ணுவான். அதனுடைய அங்கங்களான கர்மாக்கள் எல்லாம் அனுப்பிச்சுட்டே இருப்பான், அந்த தேகம் அப்படியே இருக்குது அப்படின்னு வாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால இனி உன்னுடைய பட்சத்துக்கு பிராரப்தமும் போயிடும்னு சொன்னியானாக்கா ஸ்ருதி பாதமும் வந்துருச்சு, மகத் பாதம் வேத பாதம். முதல்ல பிரத்யக்ஷ பாதம் சொன்னோம், அதுக்கப்புறம் அனுமான பாதம் சொன்னோம், அதன் பிறகு ஆகம பாதம்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, சாந்தோக்கிய உபனிடத்துல ரொம்ப பொசந்த உபனிஷத்து, நிறைய விஷய வாக்கியங்கள் அதுல இருக்கு, நிறைய வித்தியைகள் இருக்கு அதுல. புத்திய வித்யா முக்கியமா இருக்கு, சத்வித்யா இருக்கு, வைஷ்ணவ வித்யா இருக்கு, தகர வித்யா இருக்கு, உபகோசல வித்யா இருக்கு, மது வித்யா இருக்கு, சம்பர்க வித்யா இருக்குன்னு நிறைய வித்தியா போயிடலாம். அடுத்தது பிரகதாரண உபனிஷத்து. இந்த சாந்தோக்கியம் வர்றதுல சத்வித்யான்னு ஆறாவது பிரபாடகம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதெல்லாம் சேதகேது பிள்ளை அவா ரெண்டு பேருக்கும் இது இருக்கு, ஞான உபதே அதுதான் தத்துவம் சீலாம் வர்றது. அதுல அந்த அந்த உபநிடல அந்த சத்வித்தியில இத மாதிரி வாக்கியம் இருக்கு, தஸ்ய தாவதேவித்திரம் யாவண்ணி விமோக்ஷியன் ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால இப்ப வந்து அது அவங்க சிரம்னா விளம்பம்னு அர்த்தம், அதாவது தாமதம்னு. வித்யா ஆரம்பிக்கச்சேவே சஞ்சீத கர்மா போயிடுறது, பிராரத்தம் போயிட்டாக்க வித்யா ஆரம்பிக்கச்சேவே அப்போ அவனுக்கு எந்த துக்கமும் வரக்கூடாது, அல்ப சுகமும் வரக்கூடாது. அத்வைதிகள் சொல்ற மாதிரி ஜீவன் முக்தி வந்துடணும் அவனுக்கு, சுகமா இருக்க வேண்டியவன். ஆனா அப்படி இல்லவே இல்லையா, அவன் தான் அல்லாடின் இருக்கானே, எவ்வளவு பார்த்துட்டே இருக்கும், எவ்வளவோ அல்லாட்டம், ஒவ்வொரு ஆத்திரையும் எவ்வளவு கஷ்டம். பொண்ணு கல்யாணம் ஆளே, பிள்ளை கல்யாணம் ஆளு, கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நான் வளரணுமே, குழந்தை வளர்ந்ததுன்னா அது கல்யாணம் ஆனுமே, எத்தனை வரிசையா ஒவ்வொரு விஷயத்திலையும் துக்கம் துக்கம் துக்கம். வீடே கிடைக்கல, வீடு கட்டாக்கா சின்னதா வீடு கட்டியே அப்படின்னு சொன்னார். சரி அதுக்கோசரம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாமே அப்படின்னாக்கா இவ்வளவுதானா, அதுல அந்த தப்பு இதுல இந்த தப்புன்னு சண்டை, ஏதோ ஒரு செலவு ஏதாவது இருக்கும். எல்லாம் எல்லாத்துலையும் கஷ்டம் 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 தான் நம்ம அனுபவிக்கணும். அப்ப ஜீவன் முக்தின்றது எப்படி வரும், அதே சொல்ற ஜீவன் முக்தி ஜீவன் முக்தின்ற அதையும் அனுப்புறீங்க. அதனால இந்த மாதிரி உபனிஷத்தை ஸ்பஷ்டமா சொல்லெடுத்து ஆரப்த கர்மா பிரார்த்த கர்மாவும் நாசத்தை அடைஞ்சு விடுறதுன்னு நீ ஒத்துட்டேயானாக்கா இந்த விளம்பையே இவ்வளவு நாள் எதுக்கு நம்ம வந்து தாமதப்படணும், நமக்கு ஆனந்தமா இருக்க வேண்டியது தானே. எல்லாரும் துக்கம் போயிடும்,
நேதசியா ஆனந்தம் வந்துடும் அப்படின்னு எல்லாரும் ஞானத்தை கேட்டுட்டு உடனே பிரம்மீக சிந்தனை பண்ண உட்காந்துருவாங்க, ஆனந்தமா இருப்பானே எல்லாரும். ஆனா அப்படி இல்லவே இல்லை யாருமே. அதுவும் அவ சொல்றது இன்னும் மோசம், நம்மளாவது உபாசனம் பண்ணணும் பிரபத்தி பண்ணணும்னு சொல்றோம், அவளும் அப்படி சொல்லல. வாக்கியார்த்த ஞானம், உபதேசம் வாய்ந்தாலே அவனுக்கு ஞானம் வந்துருக்குன்ற மாதிரி அவ பேசுறாரு. அதனால அது எப்படி வரவே தெரியும். அதனால சுகதுக்காயிலே வரக்கூடாது, ஆனா வந்துருத்தே அது உபரணத்து பாதமும் இருக்கு. பட்ட மாதிரி சொல்றது இல்ல இல்ல, நாங்க சொன்னமே இந்த மாதிரி சம்ஸ்கார விஷயம் தருது, சம்ஸ்கார விஷயத்து இது மாதிரி வருது, வாசனை ஆகுது, பெருங்காய டப்பா மாதிரின்னா வாஸ்தவம் தான். அந்த நம்ம சக்கரத்தை சுத்துறோமோ இல்லையோ, சுத்திட்டு கை எடுத்துட்டோம், ஆனா அவ்வளவு நாள் சுத்தினமே, அந்த நம்ம எவ்வளவு பலமா எவ்வளவு நம்மளுடைய சக்தியை வச்சு சுத்தினமோ அந்த சக்தியுடைய உந்துதல், அதனாலதான் அது சுத்துறது. அது உண்மைதானே, அந்த உண்மையான காரணம் இருக்கே அங்க, அந்த காரணம் தான் இந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடி பாருங்க. அந்த 100 மீட்டர் தான் பிரதானமானது, அதுல ஜெயிக்கிறவன் தான் நம்பர் ஒன். அவன் வேகமா ஓடி வரான், வேகமா ஓடி வந்தவன் எந்த கோட்டை கால் வைக்கணுமோ ஜெயிக்கிறதுக்கு அந்த இடத்துல வைக்கிற சமயத்துல டக்குன்னு சடன் பிரேக்கா போடுறான் அவன். அந்த வேகத்துக்கு ஒரு திருப்பி ஒரு 50 மீட்டர் தள்ளி போய் தான் அவன் நிற்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை இறக்கி மெதுவாக போய் தான் அவன் இறக்கிறான் நிற்கிறான். அவன் உண்மையில இதுதான் சரின்னாக்கா அங்கேயே நின்றுக்கணும் அவன், ஆனா அங்க நிக்கலையே. அது ஏன்னா அவனுடைய பலத்தோட ஓடி வந்தான், அந்த உந்துதல் இருக்கு பாருங்க, அது அவ்வளவு தூரம் அவனை ஆக்ஷன் போய் விடுறது. அந்த மாதிரிதான் இது. அதனால பெருங்காயம் எடுப்பானதுனா பெருங்காயத்தை கூட சரி, அதனுடைய அந்த பெருங்காயத்தினுடைய அவயவம், அந்த அவயவங்கள்ல அங்கிருந்து லைசா ஒட்டின்னு இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியும் சில சமயத்துல, சில நேரம் கண்ணுக்கு தெரியாது. அதனால அந்த சம்ஸ்காரம்ன்றதே இல்லை, அது உண்மையானது. அது சம்ஸ்காரம், உண்மையான சம்ஸ்காரம் இருக்குமே தான் அது நமக்கு அந்த வாசனை வருது. அதனால இப்ப 100 கேள்வி வருவா, சரணாகதி பண்றோம், சரணாகதி பண்ணச்ச அது சஞ்சீத கர்மாவும் போயிடுது பிரார்த்த கர்மாவும் போயிடுதான் நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்போ நமக்கு ஏன் சுகதுக்கம் தெரியுது? சரணாகதி பண்ண உன்னையே இந்த பிரார்த்தம் போயிடுறதோ இல்லையோ, அப்ப நமக்கு சுகதுக்கமே தெரியக்கூடாது. ஆனா லோகத்துல தெரியுது அவன் ஞானியா போயிடுறானு. எப்போ ஞானியா போயிட்டா ஞானம் அவனுக்கு விகசிதமாயிடும். ஞானம் வந்து விகசிதமாயிடுத்துனாக்க அப்போ காது கேட்காட்டாலும் காதால கேட்கலாம், கண்ணு தெரியாட்டாலும் கண்ணால பார்க்கலாம், நடக்க முடியாட்டாலும் நடந்து போகலாம், ஆத்மஸ்வரூபமே நடந்து போயிடும் அப்படின்றார். அந்த மாதிரி நடக்க வேண்டியது தானே, ஆனா அப்படி நடக்கவே இல்லையே. 13வது அத்தியாயத்துல பிரமா சொல்ற ஜீவஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு கீதையில சொல்லச்ச, இவன் நடந்து போறது பத்தினா அதையும் சொல்றக்கு. பிரமாணம் பத்தி சொல்லச்ச, அப்பாணி பாதோ ஜமனோ கிரகிதா அப்படின்னு இருக்கு. கை இல்லை ஆனால் வாங்கிப்பானாம் பகவான், கால் இல்லை ஆனால் ஓடுவான் பகவான், பசித்து அச்சக்ஷு, கண் இல்லை ஆனா அவன் பார்ப்பான், சுருணோதி அகர்ணக, காது இல்லை ஆனா அவன் கால் கேட்பான். ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தினாலே அவனால கேட்க முடியும், ஞானம் ஹிந்தமாயிடுறது. அதனால எல்லாம் தெரிஞ்சிடும்ன்றது அப்படிதானே இருக்கணும். இப்ப இவனுக்கு பிரார்த்தத்துக்கு நான் போயிடுச்சு சரணாதி பண்ணணும், ஆனா நமக்கு சுகதுக்கம் தெரியுதுன்னு கேட்டாக்க நாம எப்படி நம்ம பண்றோம் சரணாகதி? ஏத தேகாசானியமாம் சொல்றோம், இந்த உடம்பு முடியச்சு என்னுடைய எனக்கு கொடுக்க வேண்டிய மோட்சத்தை கொடுத்துடு. ஏத தேகாசானியமாம் துத்பாதம் பிராபய ஸ்வயம், நீயே இந்த உபாயத்தை அனுஷ்டிக்க வச்சு நீயே இந்த தேகாவதானத்துல உன் திருவடியில என்ன சேர்த்து. அப்ப அது பெரியதான் தேகம் இருக்கிறோம் இல்லையோ, அந்த தேகம் என்னது? பிராகிருத தேகம், பிரகிருதி சம்பந்தமான தேகம். பிரகிருதி சம்பந்தமான தேகமா போயிடவே அது சுகதுகத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அந்த கர்மா இருந்தா இருக்கு பிரார்த்தனை. நமக்கு வந்து ஆர்த்த பிரபத்தி பண்ணல, நம்ம எல்லாரும் திருப்த பிரபத்தி தான் பண்றோம். திருப்த பிரபத்தி என்னன்னாக்க இந்த தேகாசனம் சொல்லணும், இருக்கிறப்பிலிருந்து யாருக்குமே இந்த சுகதுக்கத்தை விட்டுட்டு போக வரலையே, மனசு வரல. ஆதரனால ஆகவே இந்த சரணாகதி விஷயத்திலையும் இவ்வளவுதான். அதனால அந்த தோஷம் எங்க பேர் நீங்க சொல்ல முடியாது.
அதனால பிரார்த்தகர்னா அனுபவிச்சுதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆகமத்தை தெரிஞ்சின்றவன் சுருதிகள் எல்லாம் நன்னா நேரம் சாட்சாத் கரிச்ச மகான்கள் பராசரம் பிராமணர்கள்லாம் அவனு இது மாதிரிதான் சொல்றார். அவன்லாம் அந்த இடத்துல சொல்லிருக்கார். வந்து இவர் வந்து பெருமாளே சொகர்மனா தவ பெத்திய சித்தம் விந்ததிமானவா அப்படின்லாம் சொல்றாரு. தன்னுடைய கர்மாவனால பகவான அர்ச்சிச்சு சித்தி அடைகிறார். பெருமானே கர்மனே விகிதம் சித்தியம் அசுதா ஜனகாதியா அப்படின்னு சாதிக்கிறேன். அது மட்டும் இல்ல, வந்து கேசித்வஜ ஆக்கியானம் இருக்கு, அதுல சொன்னச்சேன் கேசித்வஜோ விபுக்தியர்த்தம் விமுக்தியர்த்தம் ஸ்வகர்ம க்ஷபணோன்முக புபுஜே விஷயான் கர்ம சக்கரேனா அனபிசம்மிதம். பலத்தை ஆசைப்படாம இந்த முக்தி கிடைக்கணும், தன்னுடைய பிராரம்ப கர்மா எல்லா கர்மாவும் இருந்தும் அவனுக்கு விடுதலை வரணும்ன்றதுக்கோசரம் மகாத்மாவான கேசித்வஜர் அவர் பரமயோகியவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அனபிசம்மித பலமான கர்மா அவன் அனுஷ்டிச்சேரவ அகல்யானோபோகிச்சே க்ஷீண பாபமலஸ்தத அமங்கலகரமான போகத்தெல்லாம் அதன் அதோட சேர்ந்த பாபத்தெல்லாம் விட்டுட்டேறான். அதுக்கப்புறம் அப்புறம்தான் அவாபசித்தி மத்தியந்த தாபக்ஷய பலம் விஜே அப்படின்னு இருக்கு. அதனால இதெல்லாம் ஸ்பஷ்டமாவே இருக்கே, இவன்லாம் பரம பிராமணிகளான மகர்ஷிகள், இவன்லாம் ஸ்பஷ்டமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்க இந்த மாதிரி மகான்கள்லாம் யோகத்தை அனுஷ்டிச்சு தன்னுடைய கால பரியந்த யோகத்தை அனுஷ்டிச்சா அதன்றதுதான் அவளுக்கு அந்த பாபங்கள்ல இருந்து விடுதலை அடைஞ்சா அப்படின்னு அங்க சொல்றது. அது இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அதுவும் முடியாது. அது மட்டும் இல்ல, உத்தமர் சுவாமி ஒரு அழகான யாக்கம் வாக்கியம் எடுக்கிறார். ஆபசம்பர் பகவான் அவர் என்ன பண்ணாக்கா புத்தேஜே க்ஷேம பிராபணம். அவரு நம்ம ஜீவிச்சுருக்கு சேவை முக்தி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும் தெரியுமா? சுகதுக்காதிகளை அனுபவிக்கவே கூடாது இங்க. ஆனா நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுகதுக்காதிகளை அனுபவிச்சுட்டு இருக்குமே, அனுபவிக்கிறோம் நாமோ. அதனாலயே நம்ம தெரிஞ்சுக்கணும் புத்தேச க்ஷேம பிராபணம், நாம வந்து மோட்சத்தை அடையல, ஜீவன் முக்தியை அடையல அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆபஸ்தம்பரே அது ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிட்டேன். ஆபஸ்தம்பர் சொல்லிட்டேருனாக்கா அதுக்கப்புறம் வேற என்ன பதில் இருக்குது? ஏன்னா ஆபஸ்தம்பர் உனக்கும் முக்கியம் எனக்கும் முக்கியம். அதனால இந்த மாதிரி பிராரத்த கர்மான்றது இந்த உடம்போட இருக்கச்ச முடியவே முடியாது, அது அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அது எப்ப முடியும்? இந்த உடம்பு அதனாலதான் இந்த உடம்புன்னு நாங்க சொல்லல பிரார்த்தகர்மா முடியறதுன்றது. எந்த உடம்புல பிரார்த்தகர்மா முடியுமோ அந்த உடம்புல தான் மோட்சம் கிடைக்கும். அந்த உடம்போட சேர்ந்தான் இவா நேற்று சொன்னோம் ஆதிபரதர் ஜடபரதர். இப்ப ஜடபரதர் பாவம் ஆதிபரதர் ஆகுதுல பிறந்தேன் ராஜா, அப்புறம் மானா பிறந்தேன், அதன் பிறகு ஜடபரதர் ஆவதிருச்சு, அதன் பிறகு உபாதனத்தை திறக்கட்டி மோட்சத்துக்கு போனேன். இவருக்கு ஞானம் வந்துருத்தேன், உபாசத்தை அனுஷ்டிச்சு ஆரம்பிச்சுட்டேறாரு. அப்பவே அவருக்கு அந்த பொறுப்பு வராம போயிருந்தேன். உத்தம சுவாமி கேட்கிறாரு, அவரோட பிறந்திருக்கவே கூடாது அவர். அவர் எப்படி பிறந்தார்? ஆனால் அவர் பிறந்தார், இந்த லோகத்துல இருக்கிற கஷ்ட துக்கங்கள்லாம் அனுபவிச்ச அதன் பிறகுதான் அவர் போறார். மூணு ஜென்மானம் பார்த்துட்டோம் அவருக்கு. விஷ்ணுபுராணத்துல சொல்லச்சு முதல்ல ஆதிபரதர், அப்புறம் மான், அதன் பிறகு ஜடபரதர். இப்படி அவதரிச்சார் அவர். நீ பொறுப்பட்டு சொல்ற மாதிரி உபாசனத்தை ஆரம்பிக்கச்சேவே சஞ்சித கர்மா எப்படி போச்சோ அந்த மாதிரி பிரார்த்த கர்மாவும் போயிடுறது அப்படின்னு சொன்னாக்க அப்ப அந்த முதல் ஜென்மாவிலே அவர் போயிருக்கணுமே, மோட்சத்துக்கு போயிருக்கணும். ஏன் அவர் போகல? ஏன் மானா பிறக்கணும்? அப்புறம் ஏன் ஜனபிரதரா பிறக்கணும்? மூணு ஜென்மா எடுத்துதானே போனேறது. அதனால இந்த மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்ல, இவாழ்லாம் அத்வைதிகள்லாம் சொல்லச்சேன் ஜீவன் முக்தி வாதத்தை சொல்ற அவர் ஜீவன் முக்தி அப்படின்னு இருக்கு. அதுல ரெண்டு பதம் இருக்கு, ஜீவனம்னு ஒரு பதம், ஜீவத் பதம்,
அப்புறம் முக்தின்ற ஒரு பதம். நாம சொல்றது ஜீவன சப்தத்துக்கு முக்கியம், முக்கிய அர்த்தம். முக்தி சப்தம் கவுனார்த்தம் நம்ம சித்தாந்தத்தில். அவ என்ன பண்ணிட்டா அத்வைதிகள், ஜீவனன்றது முக்கிய அர்த்தம் இல்லை, அது அமுக்கிய அர்த்தம், முக்தி தான் முக்கிய அர்த்தம்னு அவர் சொல்றார். அதுக்கு ஜீவன் முக்தி கண்டனம்ட்டு சமன்மய அதிகரணத்துல பாஷ்யக்கார சொல்லிருக்கு. அப்புறம் சுவாமி தேசிகன் இங்க இந்த இடத்துல கண்டனம் பண்ற. அதே மாதிரி இப்ப இரண்டாம் பாதம் வரப்போறது நாலாவது அத்தியாயம் இரண்டாம் பாதம், அதுல அஞ்சாவது அதிகரணம் ஆசத்து பக்கமா உபக்கிரம அதிகரணம் அதிகரணம், அந்த அதிகரணத்தையும் கண்டனம் பண்ண போற. அதனால அங்கெல்லாம் வரப்போறது. ஆக ஜீவன் முக்தி கண்டனத்தை எல்லா இடத்துலயும் பண்ற. சதுகுணியில அதுக்கு ஒரு பங்கமே இருக்குது, ஒரு ஜீவன் முக்திவாத பங்கமே ஒண்ணு இருக்கு. அது மாதிரி வந்து இதுல சத்தமுத்தாளர்களையும் கண்டனம் பண்ணிருக்கு. இப்ப ஜீவன் முக்தின்றதுல முக்தி சப்தம் முக்கிய அர்த்தம் நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த சுகத்திற்கொத்த அனுபவிச்சுட்டு இருக்கோம். எனக்கு பசி தெரியறது, எனக்கு பசி தெரியறது, காத்தா ஏழு ஏழு இருபது நான் தப்பனை பண்ணி ஆராதனை பண்ணிட்டு தெளிவு பண்ணிட்டா அது தெளிவு சமைச்சுட்டேன் பாலனை பண்ணிட்டேன் துவாதசின்றதுனால ஏழு இருபது கிளம்பணும். கிளம்பணும்னு நினைச்சு வழி துடிச்சு போகுது உடம்பு. நான் கணக்கு ஜீவன் முக்தனா போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தான் ஞானம் வந்துருச்சே, எனக்கு தெரியும் பரமாத்மா தான் உண்மையானவன், மோட்சம்தான் நமக்கு முக்கியம், இதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியறது, எனக்கு தெரிஞ்சு ஒரு தோல்வியோ. அதனால இப்ப ஜீவன் முக்தி வாழ்ந்தா நான் ஜீவன் முக்தி தான் எனக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு துக்கமே தெரியக்கூடாது. ஏன் எனக்கு வழி தெரிஞ்சது துடிக்க துடிக்க படுத்துட்டேன், ஏழு இருபதுக்கு சாப்பிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியவன், அங்கே போய் நான் கையெழுத்து போட்டேன்னு போறோம், அதுக்கோசரம் நான் கிளம்பணும்னு பார்த்தேன் முடியாமல் படுத்துட்டேன் அடியேன். அதுக்கப்புறம் தூக்கம் சரியாகல, கொஞ்சம் தூக்கம் வந்து தூங்கிட்டேன். ஒன்பது ஒன்பது காலுக்கு இருந்தேன், எங்கள் மாமா பிள்ளைக்கு ஃபோன் பண்ணேன், அவன் ஒருத்தன் அனுப்பிச்சி ஊசி போட சொன்னான், மாத்திரை கொடுத்தான், ஆயில்மெண்ட் கொடுத்தான், ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணேன். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இப்போ கூட உட்காரச்ச நகரம் இல்லை, கை கால ரசிச்சு அரசி வழி துடிச்சு போகிறது. ஏன் அது எனக்கு தெரியணும். அதனால ஜீவனம் தான் முக்கியம், முக்தி அமுக்கியம். அப்படின்னு என்ன அர்த்தம், உபச்சாரம்னு அர்த்தம். திருமால் சாச்சர் தேசியன் சாச்சர் வந்து வைகுண்டவாசிய போய் நமே விளாசா தேவப்பெருமானுடைய உற்சவங்களை சேவிச்சுட்டு பகவானுடைய தேவப்பெருமான அழக அனுபவிச்சுட்டு இருந்தாக்கா எனக்கு அதுவே எனக்கு வைகுண்டம், இதை காலையில் வைகுண்டம் எனக்கு வேணான்னு அர்த்தம். அப்படி சொன்னவர் சேஷாயுஷ்யம் சேடி தம்பதியா தீக்ஷாம் உதீக்ஷாமேன்னு எதுக்கு சொல்லணும். சேடி தம்பதிகளுடைய திருவுள்ள எப்போ பத்து போற, எப்போ பத்தியான ஐஷம் போற அப்படின்ற தேசிகன் எதிர்பார்க்கிற ஒழுங்கியோ அது வேண்டவே வேண்டாமே, அதை எதுக்கு அபேட்சிச்சார் தேசிகன் அப்படின்னா ஜீவன் முக்தி இல்லை. இந்த அப்ப என்னன்னா பெருமாளுடைய வைபவம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது ஒரேடியாக ஜீவன் முக்தி தான் இங்க உண்மை அப்படின்றது உபச்சாரம் பண்ணதெல்லாம். பெருமாளுடைய வைபவம் அப்படிதான், நம்ம கோயிலுக்கு போறோம் கோயிலே இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கோயிலே இருக்கணும் ஆசை வருது. நேற்று திருப்பாவை பண்ணி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பெருமாளை சேவிக்க கூட துணை வேணுமா, ஏன்னாக்கா கிட்ட போய் நிக்கிறச்ச நம்ம பண்ண பாபமும் பெருமாளுடைய மகாத்மியமும் தெரிஞ்சுக்கிச்ச நமக்கு பயம் வந்துருமா, ஐயோ இவன் கிட்ட போய் நிக்கிறவே நம்ம எவ்வளோ பாப்பி நம்ம நிக்கலாமா அப்படின்னு வந்துருமா பயம். அந்த பயம் வரக்கூடாது. அதுக்கு தான் ஆச்சாரியார், அதுக்கு தான் ஸ்ரீ வைஷ்ணவர். அந்த சிவகிருஷ்ணமாரோட சேர்ந்து பெருமாளை சேவிக்கச்ச இத்தனை வைஷ்ணவால் கையை கூப்பிச்ச பெருமாளால் நம்மளை என்ன பண்ண முடியும். பிரத்யஸ்திர மஞ்சளோ தவ நிகிரஹாஸ்திரேன்னு தேசிக்கணும், உன்னை பார்த்து கையை கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, நீ வந்து நிகிரஹாஸ்திரம் பண்ணுவேன், என்ன நிகிரஹாஸ்திரம், என்னை வந்து நிகிரகம் பண்ணணும் சிக்ஷிக்கணும்னு நீ அஸ்திரம் பிரயோகம் பண்ணுவேன் என் பாபத்தை பார்த்துட்டு, அந்த சமயத்தில் நான் கையை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதுதான் உன் நிகிரஹாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம். அந்த பிரத்யஸ்திரம் இருக்கிற அஞ்சலி அஞ்சலி வைபவன்னே ரகசியம் பண்ணிருக்கார் சுவாமி. அதனால அஞ்சலி பண்ணிட்டோம்னாக்க ஒரு நாள் என்ன பண்ண முடியும், அது ஒரு வேஷம்னா ரெண்டு வேஷம்னா அத்தனை சீவேஷ்டமானம் சேர்ந்துட்டு நாராயணா கோவிந்தா வரதான்னு விட்டு கையை கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க தலைக்கு மேல, அவனால என்ன பண்ண முடியும், அதுதான் துணையா. அதனாலதான் இப்படி நாம பயப்படுத்தின்னு இருக்கோம் பெருமாள்கிட்ட பண்ற சமயத்துல,
அதனால பெருமாளுடைய வைபவம் அப்படிப்பட்டது. அந்த மகாத்மியம் அதனாலதான் கோயில்ல அவ்வளவு உன சேவிச்சிட்டோம், ரொம்ப நேரம் இருக்கும், விட்டுட்டு வந்துடுறோம். அந்த மகிமையை சொல்றதுக்கு வந்து உபசாரம் சொல்லப்பட்டது. அது சிவகுண்டம் தான் தேவப்பெருமாள். எந்த தேவப்பெருமாள் அர்த்தம் இல்லை இந்த இடத்துல, எல்லா பெருமாளும் அப்படிதான். ரங்கநாதன் குறைஞ்சி வரன்னா நேற்று சேவிச்சா ரங்கநாதன் சேவிச்ச வீரவள்ளி சுவாமி புண்ணியத்துல அற்புதமான சேவை. என்ன மாதிரி பெருமாள் படுத்துட்டு இருக்கமா, செவ்வரியோட நீண்ட பெரியவாய கண்கள், அந்த கண்ணை தான் அப்படி ரசிச்சு சேவிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவு அழகு. ஏன்னா நிறைய இடத்துல ரொம்ப ஞாபகம் பண்ணிட்டுமே, அதனால அந்த கண்ணை சேவிக்கிறதுல அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. பிராட்டியை சேவிச்சோம், அவ்வளவு நன்னா இருந்தது. எல்லா பெருமாளும் வசந்த பெருமாள் தான். எந்த பெருமாள் கிட்டையும் ஒரு இடத்துல பெருமாள் வைகுண்டம், இன்னொரு இடத்துல வைகுண்டம் இல்லையாது கிடையாது. எல்லாமே சிவகுண்டம் தான். ஆனா இந்த உடம்பு வச்சுட்டு இருக்கிற பரியந்தம் அது நம்மளால அனுபவிக்க முடியாது. அந்த பெருமாள் சேவிச்சு முடிஞ்சோம், அது சேவிச்சாச்சு, அதான் வைகுண்டமே வேணாம் சொல்லட்டுமே. இதே வைகுண்டம் எடுத்து ஆத்துக்கு வந்தா ஏன் பசி, ஏன் தூக்கம் வருது, அதான் வரவே கூடாது. பெருமாளியே மனுஷன் தானே இருக்கணும், அப்படி இல்லையே நாமும். அதனால ஜீவன் முக்தி சப்தங்கள்லாம் உபச்சாரத்துக்கு சொல்லப்பட்டது. உபச்சாரத்துக்கு சொல்லப்பட்டதை போய் உண்மையானதான் நினைச்சுக்க கூடாது. அங்க இருக்கிறது உண்டி இருக்கணும். விகதேச்சா பயக்ரோதோ சோம எழுந்தொழிருந்த அவருக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசை கிடையாது. அதனால அவருக்கு பயம் இல்லை, அதனால கோபம் இல்லை. நாங்க வந்து நான் ஒண்ணு ஆசைப்படுறேன், நான் ஆசைப்பட்டேன்னாக்க அப்ப பயம் வரும், ஆசைப்பட்டுட்டேன் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பயம் வந்துடும். பயம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கிடைக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? இந்த கிடைக்காம இருக்கிறதுக்கு யாரு காரணமோ அவ பேர்ல கோபம் வந்துடும், அவ பேர்ல கோபம் வந்துடும், அது வரக்கூடாது. அதனாலதான் விகத இச்சா, இச்சா போயெடுத்து, பயம் போயெடுத்து, குரோதம் போயெடுத்து, அவன் எவனுக்கு அது மாதிரி போயிட்டோ அவன் எப்பொழுதுமே முக்தந்தான் அப்படின்னு சொல்றது. இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நமக்கு மோட்சம் பக்கத்துல நாம நிக்கிறோம், மோட்சத்தை அடையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு காலம் இருக்கு, அவ்வளவு தூரம் நாம வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் அது. இதை கூட புரிஞ்சிக்காம அதனாலதான் பெருமாள் சிதப்பிரஜன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்ல அங்க வந்து இது சொல்றது, துக்கேஷ்மணத்திக்னமனாக சுகேஷ விகிதஸ்பிரக வீதராக பயக்ரோதக சிததீர்மணி ருச்சதே அப்படின்னு சாய்க்கிறார் பெருமாள் கீதை வேண்டா தேதி. அதனால இதான் அசிதப்பிரஜன் சொல்றதுக்கோசம் அது. ஏன்னா அது ஒரு நிலை, மோட்சத்தை அடையிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலையை வரணும், அவ்வளவுதான் அது. அதை போய் நீங்க விபரீதமா அர்த்தம் பண்ணிட்டீங்க, மோகிதா. அதுவும் புத்தி உங்களுக்கு துணி கூட இல்லை, புத்தி மாந்தியம். அதனால நீங்கள்லாம் ஜீவன் முக்தி என்ற சப்தத்துக்கே விபரீதமான அர்த்தத்தை சொல்றீங்க, அந்த அர்த்தம் வரவே கூடாது. ஆகவே இதுதான் உண்மையானது. பிராரப்த கர்மான்றது எந்த தேகத்துல முடியும்னு அதையும் சொல்ல போற இந்த பாசத்தினுடைய கடைசியில கடைசி அதிகரணத்துல இந்த தேகத்தை எடுத்துக்க செய்தான் பிரார்த்த கர்மா முடியும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, அது நியமமே இல்லை அப்படின்னு சாதிக்க போற. அதனால பிராரப்த கர்மா எப்ப முடியுமோ அப்பதான் மோட்சம். அந்த பிராரப்த கர்மா எப்ப முடியும்னுட்டு யாருக்குமே தெரியாது. அதனால பிரார்த்த கர்மாவானது உபாதனை ஆரம்பிக்கச்ச போகாது, சஞ்சித கர்மா ஒன்றிதான் போகும் அப்படிங்கிறத இந்த அதிகரண ஸ்லோகம், இந்த அதிகரணத்தினுடைய சாரமே அதுதான். அதுல இரண்டு ஸ்லோகம் இருக்கு. முதல் ஸ்லோகத்தினால அது சுவாமியை சாய்க்கிறார். இவன் இந்த ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம். நஷ்யத்வாரப்த காரியம் பரவிதி துரிதம் நஷ்யதீதோ விசேஷ சர்வே பாப்மான இத்தியப்பியவிஹிதமிதி சேத் நோபலம்பாதி பாதாத் சத்வித்யா தஸ்ய தாவத் சரமிதி ஜவததி அஸ்மரம்ச ஆகமஜ்ஞாஹ
जीवन्मुक्त्यादिशब्दोऽपि उपचरणपरः मोहितास्तेन मन्दाः. परविधिः, परविधिनक परविद्यापासकन், பரபிரம்மத்த பரமாத்மாவை உபாசிக்கிறவன், அவனிடத்தில் பரவதியின் சப்தமி ஏழாம் வெற்றுமை, அவனிடத்தில் ஆரப்த காரியம் துரிதம், அதாவது இந்த பணத்தை கொடுக்கறதுக்கோசரம் எந்த கர்மான்னா ஆரம்பிச்சதோ, ஆரப்த காரியம் தன்னுடைய பணத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்ச துரிதம் பாபம் கூட, அந்த கர்மா கூட நஷ்யது. எப்படி அனாரப்த காரியமான சஞ்சித கர்மா நாசத்தை அடையுமோ அந்த மாதிரி இந்த ஆரப்த காரியம் இருக்கே அது கூட நாசத்தை அடையட்டும். துரிதமபி நஷ்யது, அதுவும் நாசத்தை அடையட்டும். அது நாசத்தை அடைஞ்சிருத்தோம்னாக்க இவனுக்கு மோஷம் சித்திச்சுடுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா விசேஷா அதீதோ நகி, அனாரப்த காரியம்தான் சஞ்சித கர்மா தான் நாசமாகும், ஆரப்த கர்மா நாசமாகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வேதத்துல விசேஷமா சொல்றதா? எங்கேயுமே சொல்லலையே. அதனால பிராரப்த கர்மா போகாது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, சர்வே பாப்மானயுத்தியபி அபிஹிதம், சர்வே பாப்மான அனைத்து பாபங்களும் அதோ நிவர்த்தந்தே, இந்த உபாசகரிடமிருந்து போயிடுறது அப்படின்னு வாக்கியம் இருக்கே, நித்யபி அபிஹிதம், அபிஹிதம்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்படி கூட சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? ஒன்று பிராரப்த கர்மா போகாது, சஞ்சித கர்மா புண்டிதான் போகும் அப்படின்னு வாக்கியம் இல்லை, அதே மாதிரி அனைத்து பாபங்களும் போயிடும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அப்போ அந்த சர்வசப்தம் இருக்குது, அதுக்கு சங்கோஜம் ஏன் பண்ற? நீ ஒரு நியமம் சொல்லப்படல, இங்க சொல்லப்படாத விஷயத்துக்கு நியமத்தை நீ ஏன் சொல்லணும்? அதனால அது வராது, இல்லாத ஒரு நியமத்தை கற்பிக்காத அப்படின்னு பூர்வபட்சம் சொல்றான். அதனால இது சேர்த்து இவ்வாறு சொன்னால் பூர்வபக்ஷ ஆட்சேபித்தானாக அது சரியென்ன? ஏன் உபலம்பாதி பாதா, உபலம் பண்ண பிரத்யக்ஷம்னு அர்த்தம், நேர அனுபவிக்கிறது, நேர கண்ணால பார்க்கிறோம், எவ்வளவு பேதம் இருக்கு பாருங்க, எவ்வளவு பேதம். நான் பாவரனா இருக்கேன், இன்னொருத்தர் பிரிஜ பண்டிதரா இருக்கார், நான் ஏழையா இருக்கேன், இன்னொருத்தர் பிரிய கோடீஸ்வரனா இருக்கார், நான் உடம்பு நல்லாடுறேன், இன்னொருத்தர் திடகாத்திரத்தோடு இருக்கிறவர், ஒருத்தர் திடகாத்திரம், நானும் ரொம்ப அதிர்ட காத்திரம். இந்த மாதிரி லோகத்தில் பார்த்துட்டு இருக்கமே பேதம், இதெல்லாம் ஆரம்ப கர்மா இல்லைன்னா அந்த பேதம் வருமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், எல்லாருக்கும் ஞானம் வந்துருச்சோம்னாக்க ஞானம் வந்த அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், அப்படி இல்லையே லோகத்தில். அதனால உபலப்தியதை, ஏன்னா உபலம்ப வாதம் இது, பிரம்மவித்துக்களுக்கெல்லாம் சுகதுக்க அனுபவித்தி இருக்குது, பிரம்மவித்தா இருக்கக்கூடிய மகான்கள்லாம் இருந்தாலே அவ சுகத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி பார்த்தா அவளுக்கு அனுபவம் இல்லைன்னு இல்லை, அவளுக்கும் கை கால் அடிச்சது, அவளுக்கும் பசி எடுத்தது எல்லாம் இருந்தா கூட, ஆனால் அவ அதை ஒன்று ஒரே மாதிரி பார்த்தா, சுகம்ன்றதுனால சந்தோஷம், துக்கம்ன்றதுனால குதிக்கிறதா அவ இல்லை, ஆனால் அவளுக்கு அந்த சுகதுக்காரிகள்லாம் அனுவர்த்திச்சிருந்தா இருந்தது, அது அனுவர்த்திச்சிருந்ததுனாக்க அவளுக்கு பிராரம்பகமா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இது பிரத்யக்ஷ பாதம். அப்படி இல்லைன்னாக்க அனுகூலத்துல பிரவர்த்தி, பிரதிகூலத்துல நிவர்த்தி அப்படின்றது லோகத்துல இருக்கே, பிரம்மத்துக்கு எல்லாமே அனுகூலமா தெரியணுமா? எல்லாமே அனுகூலமா தெரியணும்னு வச்ச பிரதிகூலமாகவும் தெரியுது, அனுகூலமாகவும் தெரியுது. பாம்பு இருக்கிறத கிட்ட போவோமா நாம? பாம்பு கடிச்சா நேரம் மோஷம், அனந்தாரமன் சாய்ச்சர் பாம்பு கடிச்சுடுத்து, புஷ்பம் கழிச்சுட்டு இருக்க பெருமாள் கோசம் பாம்பு கடிச்சுடுத்து, அவள் கவலையை பண்ணல, பெருமாள் கிட்ட போனேன், புஷ்பத்தை சமர்ப்பிச்ச, பெருமாள் கேட்டிருக்கிறான் நம்மையா அனந்தாரவானே இந்த மாதிரி பாம்பு கடிச்சுடுத்து வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமா,
அப்படியே புஷ்பத்துக்கு ரேஷன் வந்துட்டாரு அப்படின்னு அவர் சொன்னார். அரியனுக்கு வீரியம் அதிகமா இருந்ததுன்னா இங்க கைங்கரியம், பாம்புக்கு வீரியம் அதிகமா இருந்ததுன்னா அங்க கைங்கரியம், மொத்தத்துல ரெண்டும் கைங்கரியம் தான், அதுக்கு எதுக்கு வைத்தியம் பண்ணிக்கணும்னு நேரவ எல்லாருக்கும் அந்த சிந்தனை வருதான்னா ஐயோ பாம்பு கிருஷ்ணன் செத்து போடுவேன் அப்படின்னு பயம் வருது. இதெல்லாம் பிரதிகூலத்துல நிவர்த்தி ஆகிடுறோம், அனுகூலத்துல பிரவர்த்தி இருக்கு, அதெல்லாம் நேர பாக்குறோம். அதனால அது காரணம் பிராரப்த கர்மா இருக்குன்னு அனுமானம், அது அந்த அனுமானம் பாதிச்சிடும். அந்த மாதிரி ஆகம பாதம் தஸ்யதாவதே வச்சிரம் சகல் வேபம் வர்த்தகன் அவதாயகம் பிரம்மலோகம் அபிசம்பத்ததே நிபுணராவர்த்ததே நிபுணராவர்த்ததே, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்களுக்கு விரோதமா போயிடும். இல்லை நம்ம அவன் கர்மாவே அனுட்டிக்க வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரிஞ்சு விடுத்தே, நான் ஜீவன் முக்தனை ஆயிட்டுனேன், எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நான் கர்மாவே அனுட்டிக்க வேண்டாம், உபாசனத்தை அனுட்டிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கணும். ஆனால் லோகத்தில் அப்படி இல்லையே, ஸ்ருதி அப்படிதான் பண்ணணும்னு சொல்றது. அது மட்டுமா சத்வித்யா சாந்தோக்கியோக நடத்துல ஆறாவது பிரபாடகத்தில் இருக்கக்கூடிய சத்வித்யா அது என்ன சொல்லிச்சு, தஸ்யதாவச்சிரமிதி வததிச்சே, தஸ்ய தாவத்து அவனுக்கு அவ்வளவு நாள் தான் சிரம் விளம்பம் தாமதம் அப்படின்னு வததிச்ச சொல்றதே. வித்யாரம்ப சமயத்திலேயே அவனுக்கு வந்து பிராரப்த கர்மா போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அப்போ தாமதம் ஏன் சொல்லணும், இவ்வளவு நாள் உனக்கு தாமதமா இருக்கும், இந்த உடம்பு விடுற பறிந்தும் தாமதம் அப்படின்னு சொல்லவே வேண்டாமே, ஆனா சொல்லிடுத்து. அதனாலேயே தெரிஞ்சுக்கோ இந்த பிராரப்த கர்மா வந்து அப்படியே அனுவர்த்திக்கிறது நமக்கு. அது மட்டும் இல்லை ஆகமக்ஞாக பராசரர் வியாசர் முதலான பெரிய பெரிய திவ்ய மகரிஷிகள் ஆபஸ்தம்பர வேண்டாம் அஸ்மரமிச்ச அவள்லாம் ஸ்மரித்தார்கள். என்னென்ன அதாவது வேதத்தை சாட்சாத்கரிச்சு அதுல வந்த விஷயத்தை வச்சிருந்து நமக்கு இந்த உடம்பு இருக்கிற கால பரியந்தம் பிராரப்த கர்மா இருந்துட்டே இருக்கும். அதாவது கர்மா சுகதுக்கான ஒருத்தி இருந்துட்டே இருக்கு, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதெல்லாம் போகணும், அதிலேருந்து விடுபடணும்னுட்டு நம்ம உபாசனத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் அஸ்மரம் அவன் சொல்றா. அதுதான் பார்த்தோம் கேசுத்வஜ உபாக்கியானத்துல ஆதிபரதர் உபாக்கியானத்துல ஜடபரதர் உபாக்கியானம் அதே தான் அது, அது ஆபஸ்தம்பர சொன்ன வாக்கியம் இப்படி எல்லா இடத்துலயும் சொல்றது. இல்ல இல்ல ஜீவன் முக்தி நாங்க தான் சொல்றவன், அந்த ஜீவன் முக்திக்கு நீ என்ன சொல்ற, அது கூட சரி தமையம் வித்வான் அவர் இகபவதி தம் ஏமம் வித்வான் இவ்வாறாக பிரம்மத்தை உபாசித்தவன் இக அமிர்தோ பவதி இங்கேயே மோட்சத்தை அடைந்தவனாகிறான் அப்படின்னுட்டு அங்க வாக்கியார்த்தம் பண்ணிட்டாவா அத்வைதிகள்னா. அதனால ஜீவன் முக்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவ சொன்னான், அதுவே தப்பு. ஏன் அப்படின்னா ஈக பவதின்னு என்ன அர்த்தம், அங்க அங்க எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இங்க இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம், அங்க பெருமாள் அனுபவிக்கிற மாதிரி இங்கேயும் அனுபவிச்சுட்டு இருப்பான் அவ்வளவுதான் அர்த்தம் அதுக்கு. அதாவது மோட்ச சமானமான தசை, உண்மையிலேயே மோட்சம் இல்லை அப்படிதான் அது அர்த்தம். அந்த அதனால ஜீவன் முக்தி சப்தத்துல முக்தி சப்தம் இருக்கு பாருங்க, அது உபச்சாரத்துக்கு உதரம் வந்திருக்கிறது உபச்சரணப்புறம். அதனால இங்க தேன இவ்வாறு நிர்ணயம் பண்றதுனால உபநிட சொல்றது உபச்சாரமா தான் முக்தி சப்தம்னு சொல்லி எடுத்தோம். இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த அமிர்தய பவதி இந்த சப்தங்கள்லாம் அந்த அர்த்தங்கள்லாம் விபரீதமா அர்த்தம் பண்றா யாரு, மந்தாக ஜீவன் முக்தி சப்தத்தை விபரீதமா அர்த்தம் பண்ணிட்டு அப்படியான நீ ஏன் சாப்பிட ஓடுற தெரியும் கேக்குற இதுல சாப்பிட போஜனாதிகளையும் விட பிராப்தம் அப்படிங்கிற எதுக்கு சாப்பிடணும், குளிக்கிறோம். பாஸ்கர வேதாந்தி இந்த அத்வைதியை பார்த்து பரிகாசம் பண்றோம், என்னன்னாக்க நம்ம ஏன் நீ குளிக்கிற, சௌசாத்தியமின கர்த்தவியம் ஜீவன் முக்தி அபிதாயினா, உடம்பு அலம்பிக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரி கர்மாக்கள்னா நீ பண்ணவே வேண்டாம், நீ எது குளிக்கிற எதுக்கு அலம்பிக்கிறோம் அப்படின்னாக்க அசுத்தம் போகணும் சுத்தம் வரணும் தானே, அது வேண்டாம், ஏன்னா உனக்கு தான் தத்துவம் தெரிஞ்சு கொடுத்தே நீ ஜீவன் முக்தன்னு. அதனால தேக அனித்தியம் அது எப்படியா இருந்தாலும் சரி அழுக்குடம்பு, அந்த அழுக்குடம்பான தேகத்தை எதுக்கு இது பண்ணணும், குளிக்கணும்,
வெளில போனோம் ஆரம்பிக்கிறோம் பிரச்சாரம் பண்ணிக்கிறோம் எதுக்கு அது வேண்டதே இல்லையே. ஏன்னா அதுதான் அனித்தியமாச்சு, உனக்கு அது என்னவோ தெரியும். அனித்தியத்தா சரீரஸ்ய இல்ல இல்ல ஆத்மா என்ன, ஆத்மா நித்திய ஆத்மானவும் நித்திய சுத்திதாக ஆத்மாவும் நித்தியமா இருக்கும். நித்தியமான ஆத்மாவுக்கு சுத்தி சொதக சுத்தம், சொதக சுத்தமா இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு தடவை நீ பண்ணிக்க வேண்டாம். அதனால ஜீவன் முக்திய சொல்றவனுக்கு இந்த மாதிரி குளிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணவே வேண்டாம். ஆனா நித்தியப்படி ஸ்நானம் பண்ண நீங்க சொல்றீங்கோ, ஸ்நானம் பண்ண சந்தியாவனம் பண்ணுன்னு சொல்றீங்கோ, எதுக்கு பண்ணணும்? இதுதான் ஜீவன் முக்தி ஆயிட்டியே, ஜீவன் முக்தி வந்துடுச்சு உனக்கு. அப்படி இருக்குச்சு எதுக்கு அதை பண்ணணும்? அதனால இந்த மாதிரி விபரீதமான அர்த்தங்கள் தான் உங்களால கல்ச்சிதமா இருக்கு. அதனால நீங்கள்லாம் மோகிதாள், உங்களுக்கு எல்லாம் ஞான மயக்கம் வந்துருச்சு அஞ்ஞானத்தினால. ஞான மயக்கம் வந்துருவே நீங்க இப்படிதான் பேசுவீங்க. அதனால இந்த ஜீவன் முக்தியெல்லாம் எடுபடாது. ஆக பிராரத்த கர்மான்றது போகவே போகாது, அது அனுபவிச்சே நாசத்தை அடையும். அது எந்த தேகத்துல முடியும்னு தெரியாது. எப்ப முடியுமோ அப்பதான் இந்த மோக்ஷன்றது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். ஸ்லோகத்தை சாய்க்கலாம். நஷ்யத்வாரப்த காரியம் பரவிதி துரிதம் நஷ்யதீதோ விசேஷ சர்வே பாப்மான இத்யபி அபிஹிதமிதி சேத் நோபலம் பாதி பாதாத் சத்வித்யா தஸ்ய தாவத் சிரமிதி சவததி அஸ்மரம் சாகமஜ்ஞாஹ ஜீவன் முக்தியாதி சப்தோபி உபசரணபரஹ மோஹிதாஸ்தேன மந்தாஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.